ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு பாசிட்டிவ் வைப்ஸ் சீதா சேனல். உங்களை எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிற சந்தோஷம். இன்றைக்கி கதை கேளுங்க நிகழ்ச்சியில் மகா பிரிவா மகிமை பற்றி ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த சேனல் வீடியோஸ் பிடிச்சிதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் பட்டன் அமைக்கணும்னா ஆல் காமிக்கும். அந்த ஆல் செலக்ட் பண்ணிங்கன்னா எப்போ வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துச்சு. ஓகே, கதைக்குள்ளே போகலாமா? காஞ்சி மகா பிரிவா மகிமை. கஷ்டம் கஷ்டம் என்று நாம் படுவதாக நினச்சிட்டோன்னா அது கஷ்டத்துக்கு ரொம்ப கொண்டாட்டம். அம்பத்தூரில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. மனைவி நோயாளி, தருதலை பிள்ளைகள், அவர் நண்பர் பெரியவாரோட பக்தர். நீ உனக்குள்ளேயே நொந்துட்டுருக்கிறத பேசாமல் காஞ்சிபுரம் போய் எங்கள் பெரியவால ஒரே ஒரு தடவை தரிசனம் பண்ணிவிட்டு உன்னோட சிரமத்தெல்லாம் சொல்லிட்டு வாயே, காத்தோட காத்தா போயிடும் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வாங்கிட்டு அவர் காஞ்சிபுரம் வந்திருக்கார். உலகத்தோட மூளை முடக்கிலேருந்து பெரிய பெரிய ராஜாக்கள், ஜனாதிபதிகள்லேருந்து சாதாரண குடிமையானவா வரைக்கும் வந்து தரிசனம் பண்ணுவாளாமே. அவரை சுற்றி எப்போதும் ஜனக்கூட்டம் இருந்துன்னு தானே இருக்கும். அத்தனை கூட்டத்தில் அவர்கிட்ட போய் நம்ம அங்காளப்பி சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசில் அந்த எண்ணம் ஓடிட்டு வந்தது. பஸ்ஸில் இறங்கி வழி கேட்டுண்டு மடத்துக்கு வந்தார். ஆச்சரியம், ஒரு ஈ காக்கா இல்லை. சரிதான், நம்ம கட்ட நேரம், அந்த சாமியை கூட இங்கேருந்து கிளம்பிட்டார் கூட இருக்கு என்று நொந்து கொண்டே உள்ளே போனார். ஆள் அறவுமே இல்லாத ஒரு இடத்துல நண்பர் சொன்ன சாமியாரை பற்றி யார்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனார். கொஞ்சம் தலைவில் ஒரு கிழவர் தென்பட்டார். நேராக அவர்கிட்ட போனார். ஐயா, பெரியவர் இங்கே ஒரு சன்னியாசி இருக்காராமே, அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அவரையா பார்க்க வந்தேர், யார் சொல்லி அனுப்பினா அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அவரோட பேரை சொன்னார். அந்த சன்னியாசியை பற்றி ரொம்ப சொன்னார். எனக்கு குடும்பத்தில் கஷ்டம் தாங்க முடியல, பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் சீக்காளி தான், பசங்களாக ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, வீட்டில் நிம்மதி சந்தோஷம் ரெண்டும் கொஞ்சம் கூட இல்லை, நேர்மையாக உழைச்சாலும் வாழ்ந்தாலும் நிம்மதியாக ஒரு வாய் சாப்பாடு உள்ளே இறங்கலை. அதான் அவர் வர சொன்னார், அவர் சொன்னாரேன்னு இந்த சாமியாரை பார்த்தாலாவது ஏதாவது விடியகாலம் பிறக்கமான்னு வந்தேன், அவரும் இங்கே இல்லை. ஓஹோ, அவர்கிட்ட சொன்னால் உனக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா என்ன அப்படின்னு அந்த கிழவர்கிட்ட கேட்டார். என்ன இந்த கிழவர் இப்படி கேட்குறார் என்று மனசுக்குள் கேட்டுக்கொண்டார். சமம் சமம்னு சொல்கிறிய, அது ஏன் நீ படதான் நினைக்கிற? அந்த பாரம் உன்னோடது இல்லையான்னு நீ நினச்சிட்டா மனசு லேசாகிடும் இல்லையா அப்படின்னு அந்த பெரியவர் அவர்கிட்ட சொன்னான். இது எப்படி ஐயா, நான் தானே அத்தனை கஷ்டத்தையும் தாங்க வேண்டியிருக்கே அப்படின்னு, என்னோடய கஷ்டங்களை யார் சமைப்பா அப்படின்னு அந்த கிழவர் சொல்லி சிரித்தார். இப்போ ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோ, உன்னோட பொட்டி படுக்கை மூட்டை முடித்து எல்லா பாரத்தையும் சுமந்துட்டு போய்த்தானே ஆகணும். ஆனால் அப்போ என்ன பண்ணுறோம், யாராவது ஒரு கூலியால் அமர்த்திட்டு தூக்கிட்டு வர சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த பாரம் நம்மளை அழுத்தாது. அதே மாதிரி தான் நாம் படுற சிரமங்களும், எந்த சிரமமும் நம்மளது இல்லை, பகவான் பார்த்துப்பான்னு பூர்ணமாக சரணாகதி அடைஞ்சிட்டா நமக்கு அந்த சிரமங்களால் எந்த பாதிப்பும் வராது. கேட்டுக்கொண்டிருந்த அம்பத்தூர் வாசிக்கு எதிரில் இருப்பவர் ஜகத்குரு என்பது தெரியாவிட்டாலும் நெருப்பின் ஒலியையும் உஷ்ணத்தையும் மறைக்க முடியுமோ? தெய்வத்தின் வாக்கு கம்பீரமாக பேரருவியாக அவருக்குள் பாய்ந்தது. ஐயா, நீங்கள் சொன்னதை கேட்டதும் எனக்கு கொஞ்சம் மனசு லேசாகிடுத்து, என் பாரம் உன்னோடதுன்னு பகவான்கிட்ட சொல்கிறது நல்லது தான், உங்கள் கிட்ட சொன்ன மாதிரி இந்த சாமியார்கிட்ட வந்து என்னோடய பாரங்களை இறக்கி வச்சுட்டு போகலான்னு வந்தால் அவரை பார்க்க முடியல, எனக்கு உடனே மெட்ராஸ் போயாகணும், என்னோடய விதி அப்படி, அதனால் அவரை இருந்து பார்க்க முடியாது, எனக்கு இன்னமும் நல்ல காலமே வரல போல தோன்றுறது, ஆனால் அவங்கள்ட்ட பேசுனதுக்கு மனசுக்கு நிஜமாகவே இதமாக இருக்குது. ஆமாம், நீங்கள் யார், இதே ஊர் தானோ என்று கேட்டார். அந்த சாமியாரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு அந்த கேட்டார். பெரியவா முகத்தில் ஏகச்சிரிப்பு. என்னை எல்லாரும் சங்கராச்சாரியார்னு சொல்லுவா. அம்பத்தூர் அடுத்த க்ஷணம் பெரியவா திருவடியில் கிடந்தார். கோடானு கோடி பேர் ஒரு க்ஷணம் தரிசனம் பண்ண மாட்டோமோன்னு தவிக்கும் மகா பெரியவா மகாமகா அற்பமான தன்னோடு இத்தனை நேரமாக எளிமையின் மறுபூர்வமாக பேசி கொண்டிருந்திருக்கிறார் என்றால் அது அவ்வியாஜ கருணை ஒன்றேயன்றி வேற என்ன இருக்க முடியும்?
பெரியவா முன்னால் சட்டையை கட்டி விட்டு நமஸ்கரிப்பது தான் முறை. அம்பத்தூருக்கோ உள்ளே பூணலே கிடையாது. சர்வாந்தாரியமையான பெரியவாருக்கு தெரியாதா? காரியசை கூப்பிட்டு இவரை உள்ளே அழைச்சிட்டு போய் பூணல் போட்டு விடுப்பா என்று கூறி ஆசீர்வித்து அனுப்பினார். கஷ்டம் கஷ்டம்னு நாம் படுறதா நினச்சிண்டா அந்த கஷ்டத்துக்கு தான் கொண்டாட்டம். கஷ்டமோ சந்தோஷமோ மானமோ அவமானமோ எல்லாமே பகவானோட இஷ்டம் என்று திருடமாக நம்பிக்கை கொண்டால் நமக்கு கொண்டாட்டம்தான். ஏனென்றால் அதுதான் உண்மை. இந்த மகா பெரியவரோட கருணையே கருணை அப்படின்னு சொல்லி அந்த அம்பத்தூர்காரர் சந்தோஷப்பட்டார். அதை நம்ம ஷேர் பண்ணுறதுல நமக்கு சந்தோஷம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.